வாழ்க்கையிலே ஒரு அருமையான மாஸ்டர் பிளான் போட்டிருக்கேன், எப்படி போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, தம்பி வந்துட்டு இருக்கிறான். அவன் வந்தோடனே சில சமாளிப்பெல்லாம் நான் பண்ணுவேன், அதை கண்டு கண்டுக்கிடாதீங்க. வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா அங்கே ஒரு வழியாக பழி தைச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வெளியே வந்துட்டு நாங்கள் பனியெலாம் பார்ப்போம், எப்பயுமே காலையில் எவ்வளோ விழுந்திருக்கு அப்படிங்கிறது. பனி பெஞ்சிருந்தா அதான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது வஜ்ருக்கு வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அவன் உள்ளே போகிறான்னு சொல்லியிருந்தான். அவன் வந்து ஏதோ உச்சா போறோம்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்திருக்கிறான். அதனால் ஓடி போங்க தம்பி, அண்ணன் பார்த்துக்கிறேன், நான் காமிச்சிட்டு வந்துடுறேன். என்னோட சக்தி உனக்கு கொடுத்துறேன், சக்தி பாஸ்ட் குடு குடு குடு, மொத்தமாக வச்சு செய்கிறேன்டி. வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல் இங்கே இருக்கிற உங்கள் வஜ்ரவேலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வஜ்ரவேல் இப்போ வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. இப்போ வஜ்ரை வச்சு இன்றைக்கி நம்ம இன்னொரு பிராங்க் செய்ய போகிறோம் நண்பர்களே. இப்போ இந்த பிராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஜ்ரு தான் அடுத்து என்ன செய்யணுமா செய்கிறதா இருந்தது. ஆனால் அவன் யோசிச்சுட்டு தான் இருக்கிறான், அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இன்றைக்கி வச்சுருக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவன் வந்து என்னை பிராங்க் பண்ணுறதா அவன் அப்பாட்ட பேசி வச்சுருக்கான். அது என்ன அப்படிங்கிறத நான் ஒட்டி கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பிராங்க் செய்கிறதுக்கு நான் தயாரிக்கிறதுக்குள்ளே, நான் தயாராகி வெளியே வரதுக்குள்ளே அவ்வளோ பெரும்பாடுபட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் அவன் என்ன ப்ராங்க் பண்ண போகிறான், இன்றைக்கி தான் நான் அவனுக்கு அவனுக்கு தெரியாமல் நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். அதனால தான் ரொம்ப ரொம்ப சமாளித்தேன். என்ன சொல்லிட்டேன்னா, வஜ்ரு நீ என்ன ப்ராங்க்னு எனக்கு சொல்லலை, எப்படி வியூ போகும், நண்பர்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால நானும் வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கிறேன்னு போனதில் இருந்துச்சு. அந்த இதை நான் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். அது வந்து உன்னோடது நல்லா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா என்னோட பேக்கப் இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவனும் ஒத்துக்கிட்டான். அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறோம். நீ காலையில் எழுந்திரிச்சு நீ போய் குளிக்கப்போ, அந்த குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா தாங்க அவனை வச்சு நம்ம பிராங்க் பண்ண போகிறோம். ஹா, நம்மளுக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் ஸ்னோவில் படுத்துக்கிட்டே பேசலாமே, கொஞ்சம் ஈரமாகாது என்னடா அது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிராங்க் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து குளிப்பாட்ட போகிறோம். குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் அவன் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா ஹேர் ட்ரையரில் வந்து ஒரு மாயம் செஞ்சு வைக்க போகிறேன். இன்னும் செய்யலை, நான் உள்ளே போய் செய்கிறதெல்லாம் காமிக்கிறேன். ஹேர் ட்ரையருக்குள்ளே ஒரு பவுடர் போட போகிறேன். அவன் குளிச்சு முடிச்சுட்டு ஆன் பண்ணோடனே மூஞ்சியில் சும்மா அப்பறம் தெரிக்கணும். அதான் நம்ம பிராங்க்கு. நல்ல வேலை பையன் உள்ளே போயிட்டான். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு மற்ற பிராங்க்கு உண்டானதெல்லாம் நம்ம தயாரிக்க ஆரம்பிக்கலாம். பையனுக்கு கண்டுபிடிக்காத மாதிரி செய்யணும், அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், அம்மாவுக்கும் தெரியாதுன்றது. ஆனால் அவங்க எனக்கு பண்ணுறது அவங்க மூணு பேருக்கும் தெரியும், ஆனால் எனக்கு தெரியும் போது அவங்க மூணு பேருக்கும் தெரியாது. சரி வாங்க உள்ளே போகலாம். இதுக்கு தான் வீரசாகசம் பண்ணக்கூடாது, பேண்டெல்லாம் ஈரமாயிருச்சு. சரி உள்ளே போயிட்டு வச்சு செய்ய போகிறோம், ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஒரு நடிப்பை போடுவேன் பாருங்கள், எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். கேமராக்கு முன்னாடி தான் நாளை இப்படி நடிக்க முடியும், ஒரு நிமிஷம் பாருங்கள். ஓகே ஆ, சரி நண்பர்களே, இப்போ அடுத்ததான் வந்து நம்ம ஓகே சரி நண்பர்களே, இப்போ அடுத்ததான் வந்து பாருங்கள், தம்பிக்கு எங்கள் கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம எனக்கு எனக்கும் கிளாஸ் போகுது, படிக்கணும். அப்புறம் காலையில் சாப்பாடுன்னு சாப்பிடல, ஸோ காலையில் சாப்பிடணும். வஜ்ர் நீ காலையில் சாப்பிட்டியா? நான் சாப்பிடணும் இப்போ. ஓகே ஓகே, காலையில் சீக்கிரமாக. சரி நண்பர்களே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் பாத்ரூமில் இருக்கிறேன், ஃபேன் அமைத்திட்டு அவங்களுக்கு எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போது நான் முத குளிக்கிறேன் அப்படின்னு நான் மட்டும் சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் அவன் நம்புவான். இந்த இருக்கு பவுடர், பான்ஸ் பவுடர் இன்றைக்கி நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். இதை எடுத்து இப்போ நான் ஹேண்ட் ட்ரைவருக்குள்ளே போட போகிறேன், பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறது. இந்த இருக்கு ஹேண்ட் ட்ரைவர், இதில் போட்டால் இது வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா பவுடர் எடுத்து ஹேர் ட்ரையருக்குள்ளே போட்டலாம். நான் பேசுறது கேட்கும் தான் நினைக்கிறேன், தெரியல பார்க்கலாம். எடுத்து உள்ள போகிறேன் இல்லையா. பையன் கொஞ்சம் இது வந்து அவனுக்கு ரொம்ப பெருசாக அவனை அஃபெக்ட் பண்ணாத ஒரு ப்ராங்க், அவனை ரொம்ப பாதிக்காது. அதனால் கொஞ்சம் பவுடர் அதிகமாகவே போடலாம், தப்பு இல்லை. வேணும்டி, உனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். அவன் துண்டுலேயே தொடங்கிறேன் பாருங்களேன், தில்லு பார்த்தீங்கன்னா. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் டே இன் மை லைஃப்னு ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, அவன் குளிக்கிறதே நான் வீடியோ எடுப்பேன், குளிச்சு முடிச்சு நீ ஹேர் ட்ரை பண்ணுறது மட்டும் எடுக்கிறேன், குளிக்கிறது வேண்டாம். ஆனால் நான் பெரிய பெயின் ஆகிட்டேனா அப்படின்னா, சரி நான் அப்போ நீ குளிக்கிறதுலாம் எடுக்கலடா, ஹேர் ட்ரை பண்ணுறது மட்டும் எடுக்கிறேன், ஓகே அப்படின்னு இருக்கோம். அப்போ அதை மட்டும் நம்ம எடுப்போம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய பையன் நம்ம பார்த்துடலாம். குளிச்சு முடிச்சுட்டு போகிற மாதிரியே போனோம், சந்தேகமே இருக்கக்கூடாது. பாருங்க அண்ணனோட ஆக்டிங்கு, ஜிம் படி. அஜய் நீ ஹேர் ட்ரை பண்றது வந்து நான் ஸ்லோ மோஷன்ல எடுக்கணும்டா, குளிக்கும் போதுதான். உன் முடி எப்படியே பறக்கும்ல,
அத லேசா ஸ்லோ மோஷன்ல எடுக்கலாம் இப்போதான் முடி இருக்கு இப்போ முடி இருக்கு இல்ல லேசா இருக்குறத வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே உள்ள வந்து தம்பி குளிச்சிட்டு இருக்கான் அவனையே வந்து ஹேர் ட்ரையர் பண்றதை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கு வச்சிட்டோம் நானும் அப்பாவும் எப்படி நான் சொல்லியிருக்கேன்னா நீ குளிக்கிறத வந்து நீ கண்டிஷனர் போட்டு நல்லா குளி நான் வந்து உன் முடி பறக்கிறத ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் போட்டுக்கிட்டேன் பச்சரிசி மாவு மைதா மாவு பவுடர் ஏன்னா முதல் வந்து பவுடர் மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் பான்ஸ் பவுடருங்க இருந்துச்சு அதை எடுத்து போட்டேன் மைதமாவும் பச்சரிசி மாவு போட்டுருக்கேன் சரி வாங்க எடுக்கலாம் நானே போட்டுடுவா உனக்கு நானே போட்டுடுவா போட்டுக்கோ 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 உனக்கு வேணும் அன்பர்களே இதான் என்னோட வழக்க பழக்கம் இந்த மாதிரி ஜட்டி இருக்குங்க குளிச்சுட்டு சூட சுடு சுட சுட ஜட்டி இது ரெண்டாவது ஆங்கிள் வச்சிருக்கேன் ஓகேண்ணா இங்க பாருங்க நண்பர்களே நல்லா அப்படியே ஜட்டி சூடு பண்ணிட்டு இதுக்கும் போஸ் கொடு டின்னுட்டானே டேய் அதக்கா அலசி போட்டு இருந்திருக்கலாம் இல்லடா கண்ணு மூடிக்கோ முடிட்டு இப்படி இப்படி அடி அடி பறக்குற மாதிரி ஆடல வர மாதிரி டானானே அடி சரியாது பரவாயில்லை கண்ணு டேய் மலக்க கண்ணு மூடு பண்ணிக்கோ நீ விட்டுட்டே நீ பண்ணிக்கோ சூப்பர் 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 வெற்றிகரமா பரவாயில்லை நம்மளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி நடிக்க கூடாது வெளியே வந்துட்டேன் கொஞ்சம் பண்ணுவோம் எல்லாம் தயாராகும் போது பையன் ஆன் பண்ணிட்டோம் சல்லுன்னு முடிஞ்ச தெரிஞ்சிருச்சு இப்பதான் குளிச்சுட்டு வந்தான் அவன் மறுபடியும் குளிக்கணும் வச்சிருந்த வந்து மூணு விதமான மாவு கலந்திருக்கேன் ஒண்ணு வந்து ஸ்பான்ஸ் பவுடரியா தெரியுமே ஸ்மெல் அடிச்சிச்சு ரெண்டாவது வந்து என்ன நினைக்கிறேன் மைதா மாவு மூணாவது அரிசி மாவு பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் சூப்பரா முதல் பவுடர் மட்டும் தான் போட்டேன் அப்புறம் கம்மியாயிரும்னா அதுக்கப்புறம் அதிகம் நீ மறுபடியும் குளிக்கணும் வஜ்ரு இதுங்க நான் எப்படி பிளான் பண்ணியிருப்பேன் குளிச்சுட்டு வாடா டே இன் மை லைஃப் வீடியோ மெல்ல எடுக்கணும் நீ முடிய பறக்க வை ரெண்டாவது ஆங்கிள் எப்படி சூப்பரா பாராட்டுடா இது எல்லாத்தையும் நீ பாராட்டு கண்டிப்பா பண்ணி ஆகணும்டா என்னது இந்த மாதிரியான சில விடயங்கள்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பேன் என் கண்ணில் படுறது எல்லாமே நல்ல நல்ல கமெண்ட்ஸா விழுது இவங்கள பிராங்கா என்னன்னே தெரியல நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நிறைய கமெண்ட் சொல்லுங்க ஓகே மறுபடியும் எனக்கு சொல்லுங்க ஏன் இல்ல எனக்கு சொல்லுங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரையும் உங்களுடைய உங்க டே ப்ரோ